அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 500 வருட பழமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறைங்க. இது வந்து நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாங்கள் சொல்கிற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பயன்படுத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற எந்திரம் மிகவும் பழமையான எந்திரம், அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான எந்திரங்கிறதுனால நீங்கள் அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. யார் மேலேயும் தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணாதீங்க. இதனால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள், நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. அதனால் தான் உங்களுக்கு நிச்சயமாக இது அவசியம் என்றால் பயன்படுத்துங்க. குறிப்பாக வந்து உண்மையாக காதலித்து திடீர்னு பிரிஞ்சு போகிறாங்கனாக்கா அதில் பாதிக்கப்பட்ட நபர் யாரோ அவங்க பண்ணலாம். அவங்களுடைய காதல் உண்மையான காதலாக இருக்கணும். கணவன் மனைவி இடையே பிரச்சனைனாக்கா நிச்சயமாக பண்ணலாம். இதில் பாதிக்கப்பட்டவங்க கணவரோ அல்லது மனைவியோ யாராக இருந்தாலும் சரி, இந்த வசிய முறையை கையாளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். இதற்கு செலவு எதுவும் ஆக போகிறது கிடையாது, நேரம் எதுவும் விரயம் ஆக போகிறது கிடையாது. இதற்குரிய நாள் என்ன, நேரம் என்ன, இந்த எந்திரத்தை எப்படி வரையிறது, இது எந்த கலர் பெண்ணால் வரையணும், இது வரைஞ்சி முடித்த அப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, அம்மா பேர் தெரியலனா என்ன பண்ணுறதுன்னு தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த எந்திரத்துக்கு உண்டான அந்த முறைகளை பார்க்கலாம். எந்திரம் நாங்கள் வரும்போது எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிடுறோம். நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதை என்ன பண்ணுறது அதை நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நேராக எந்திரத்துக்கு போயிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடித்தப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா மடிச்சிருங்க. நல்லா மடித்து அதற்கு உள்ளார ஒரு ஆணியை சொருகி மரத்தில் அடிங்க. வேப்ப மரமோ அரச மரமோ பயன்படுத்த வேண்டாம். மற்றபடி வேறு மரங்கள் இருக்கின்றன. புங்க மரம் இருக்கிறது, ஈச்ச மரம் இருக்குது, அதில் அடிக்கலாம் நீங்கள். இல்லது பெரிய ஏதாவது பூ பூக்கிற செடி இருந்தாலும் அதில் அடிச்சிடலாம். எந்திரம் வந்து ரொம்ப பெருசாலாம் நீங்கள்லாம் வரையாதீங்க. உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. பயன்படுத்தாத வெள்ளை கலர் பிளெயின் பேப்பரை எடுத்துக்கிட்டு அதில் நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை வரைஞ்சி மடித்து ஒரு சின்ன ஆணியை பயன்படுத்தி அடித்தா கூட போதும். ஒரு 24 மணி நேரம் அந்த மரத்தில் இருந்தாலே போதும். அதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிரும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது. அதுக்கப்புறம் யாராவது பிச்சு கீழே போட்டாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு வாட்டி அடித்தது அடித்தது தான். இப்படி ஒரு முறை பண்ணாலே போதும். நீங்கள் விருப்பம் நபர் எங்கே இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க. எப்படிப்பட்ட மனநிலை இருந்தாலும் உங்கள்கிட்ட திரும்ப வருவது உறுதி. இப்போ இதற்குண்டான எந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு அதில் பாதி அளவுக்கு மேலே 10 கட்டங்கள் வர மாதிரி கோடுகள் போட்டுக்கோங்க. கீழே 2 கட்டம் வர மாதிரி நடுவில் ஒரு கோடு போடுங்க. நீங்கள் மேலே இருக்கிற 4 பாக்ஸும் எம்டி அப்படியே விட்டுருங்க. கீழே வந்து 5252 அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டு, அப்புறம் அது கீழே உங்கள் பேர் போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்புகிற நபரோட பேரை போடணும். உங்களுடைய அம்மா பேர் கீழே நீங்கள் போட்டிருக்கிற பேர் கீழே போட்டால் போடலாம், இல்லைனா போடலனாலும் விடலாம். என்ன பவர்ஃபுல்லாக இயந்திரம், பவர்ஃபுல்லான இயந்திரம் போகிறதுனால அம்மா பேர்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. வெறும் உங்கள் பேர், நீங்கள் விரும்பினவருடைய பேரை மட்டும் போட்டால் போதும். நீங்கள் விரும்பினவருடைய பேர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த எந்திரத்தை வரைகிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரைட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். நீங்கள் விரும்பினவருடைய பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வரணும். அம்மா பேர் அவசியம் இல்லை, ஆகையால் உங்கள் பேர் மாத்திரம் போட்டால் போதும். மடித்து ஆணியில் சுருக்கி இதை மரத்தில் எங்கேயாவது அடிச்சிருங்க. நான் சொன்ன மாதிரி வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.